Hi, Dr. Lavanya here. Swaram for Film Song, episode number 105. In the series, in the episode, there is a beautiful song that Swaram is going to sing. Based on your experience, what kind of test I need to conduct myself, whether I am improving or not? I am a beginner level. அவர் வந்து நானே வந்து என்ன பரீட்சிக்கணும்னா நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா இல்லையா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ ரெண்டு வகையான சினாரியோ இருக்கலாம். ஒன்னு, நீங்க கிளாசிக்கல் மியூசிஷியன், ஆல்ரெடி நீங்க கொஞ்சம் கத்துக்கிறீங்க, அவர் கத்துன்னு இருக்கீங்க இப்ப பாட்டு, ஆர் வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸசைஸும் கத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸசைசஸ் பாடும்போது எப்படி நான் இம்ப்ரூவ் பண்றேனா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க வந்து பர்ஃபெக்ஷன் இஸ் த ஒன்லி வே யூ டிட்டர்மின் யுவர் ப்ராக்ரஸ். அதாவது நான் ஸ்பீடு பாடுறேன், நான் நல்ல ஃபாஸ்டா வந்துருது எனக்கு, அதனால நான் வந்து பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன், இன்னும் பெட்டர் ஆயிட்டே இம்ப்ரூவ் ஆயிட்டே போறேன், என்னோட ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதனால நான் இம்ப்ரூவ் ஆறேன். அது எல்லாம் அடுத்தபட்சம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னாலே பர்ஃபெக்ஷன் தான். ஸோ இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு ஸ்ருதி போட்டுக்கிறேன், ஜிஷா போட்டிருக்கேன், இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் வாய்ஸ் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்ருதி சேரணும், பர்ஃபெக்டா ஸ்ருதி சேரணும், அது ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல சேரணும். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் நல்லா வந்துருதுன்னா நீங்க செகண்ட் ஸ்பீட் போகணும், செகண்ட் ஸ்பீட் நல்லா வந்ததுன்னா தான் உங்களுக்கு தேர்ட் ஸ்பீட் போகணும். பிளஸ் உங்களுக்கு சகிரி ரே மக க ப ம ம ட ப ப நி த த ச நி நி ரி ச ச த நி நி ப த த ம ப ப க ம ம ரி க க ஸ ரி ரி நி ஸ. ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் கண்டிப்பா வரணும். இது அடுத்தடுத்த ஸ்பீட் நம்ம போகலாம். பட் இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஸ்ருதி சேர்றதா பாத்துக்கோங்க. அண்ட் தம்ப் ரூல் ஃபார் பர்ஃபெக்ஷனே பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பீட் வரலன்னா இட் மீன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்பீடோட ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு பத்தலைன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்க டோன்ட் ஸ்கிப் த ப்ரீவியஸ் ஸ்பீட், அந்த ஸ்பீடை ஸ்கிப் பண்ணி நீங்க போகாதீங்க, பர்ஃபெக்ஷன் பார்த்து நீங்க பண்ணுங்க. இன்னொரு சினாரியோ வந்து ஒரு ஃபிலிம் சாங் எடுத்துக்கிறீங்க, அது வந்து பர்ஃபெக்டா வருதா, அதை நான் இம்ப்ரூவ் பண்றேன்னா இது முன்னாடி விட பெட்டரா இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி பண்ணேன் முன்னாடி வந்து ஒரு பாட்டை நான் ஒரு காம்படிஷனுக்கு நான் கத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரிஜினலா நிறைய கேட்பேன், கூட பாட மாட்டேன், நிறைய தடவை கேட்பேன், நிறைய தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா பாடுவேன். தனியா வந்து ட்ராக்கோட பாடாம தனியா பாடி பார்ப்பேன். அது வந்து எனக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கிற வரைக்கும் தனியா பாடுவேன். அதுக்கப்புறம் ட்ராக்கோட சேர்த்து பாடுவேன். அதுக்கப்புறம் கரோக்கேல பாடுவேன். அதுக்கப்புறம் கரோக்கேயோட ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பேன், ரெக்கார்ட் பண்ணி கேட்பேன் நிறைய. ஒரு ஃபர்ஸ்ட் டேக் ஒரு ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பேன், அதுல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நமக்கு வந்து அஸ் அ மியூசிஷியன் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, எந்த இடத்துல தப்பு வந்திருக்கு, எந்த இடத்துல ஓரளவுக்கு ஸ்ருதி மிஸ் ஆகுது, டெம்போ மிஸ் ஆகுதுன்றது ஓரளவுக்கு எந்த லெவல்ல நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து அதை வந்து கேட்கணும், நீங்க பாடினதை கேட்கணும். அப்போ யூ ஹாவ் டு மேக் அ நோட், இல்ல இந்த இடத்துல இந்த ரிப்பீட் பல்லவியில வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வருது, சரணம்ல அந்த தேர்ட் லைன்ல தப்பு இருக்கு, எழுதிக்கோங்க. அதை வந்து நீங்க தனியா பாடி கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிளஸ் திருப்பி கரோக்கேல பாடி பாருங்க, ஒழுங்கா வந்ததுன்னா திருப்பி பாடி ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிதான் நிறைய சிங்கர்ஸ் பாடி பர்ஃபெக்ட் பண்றாங்க. ஏன்னா இத்தனை தடவை பாடணும், இதெல்லாம் எங்கெங்க நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பண்றவங்க தான் அடுத்தடுத்த லெவல் போறாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்க வந்து பாடுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா இதுதான் பெஸ்ட் அப்படின்ற போது நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேளுங்க. அதுல திருப்பி உங்களுக்கு ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ் வரும், அதை திருப்பி கரெக்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி தான் வி ஹவ் டு ப்ராக்ரஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் டிப் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. Those who are interested in attending the online voice culture and light music workshop, description box or number irukku, so adha dates or details ellame irukku, so neenga adha paathu neenga you can contact us. And over to the song of this episode. Innik episode la namba eduthukra paattu romba romba beautiful ana oru melody, Raja Sir isaiyila Jesudha sir um Janaki amma paadna lovely song, nareya per request panirukra song, Tendral vandu ennai thodum. இதோட ஒரிஜினல் பாத்தீங்கன்னா டி ஷார்ப், இன்னைக்கு நான் பி எடுத்துக்கிறேன். இதோட ராகம் பாத்தீங்கன்னா சாரங்க தரங்கிணி அப்படின்ட்டு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராகம். எப்படி வரணும், சரே மா பா தானி பல்லவி பாடுறேன்.
அசத்தம் என்று முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய்கொடு நிலவே Over to the swaram for this song. Pallavi. Sapa. Erkla. Mapada mapari ni sa. Sari mapada mapari marisa ni sa. Sari sari pa mapada pa ma. Sari sari mapa mapada ni sa ni 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 da pa ma. Mapa mapani. சரி சனி சரி நீ தப ம பத மாரி சனி சரி சனி மா பத மா பரி நீ சரி மா பத மா பரி மாரி சனி தூரல் போடும் இந்நேரும் தூளில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு நனைந்த பிறகு நாணம் எதற்கு மார்பில் சாயும் போது தென்றல் வந்து ஸ்வரம் ஃபார் த சரணம் சா பா சா இருக்கியா சா நீ த நீ சா பா மா பா மா த பா சா நீ த நீ சரி ரே மா மா பா மா த பா பா சா சா நீ த நீ சா பா மா பா மா த பா சா நீ த நீ சரி ரே மா மா பா மா த பா பனி பனி நீ சா நீ த பனி பனி சரி நிரிசனி நீதப பனி பனி நிசா நீதப பனி பனி சரி சரி மாறி மாறி சனி 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 பனி பனி பமா மாப்பத மாப்பரு மாறி சனி சா சரி மாப்பத மாப்பரு மாறி சனி சா சோ வெரி வெரி பியூட்டிஃபுல் சாங் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டு ஷேர் வித் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் த ஒர்க் ஷாப் யூ கேன் காண்டாக்ட் அஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெர் இஸ் அ நம்பர் அண்ட் ஐ சி யூ வெரி சூன் இன் அ வெரி பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் பை டில் தென்